கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மீண்டுமாக லாஸ்ட் கால் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்கு நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன். கடந்த 8 மாதங்களாக ஆண்டவர் நம்மளை சுகபதனமாய் காத்து உடைய நடத்தி எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகள், என்ன செய்வது என்று தெரியாத நிலைமைகள், விபத்துகள், சுகவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து இந்த வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்லித்தந்து நல்ல சுகபலத்தையும் தந்து அறிவையும் அநேக காரியத்தையும் நமக்கு உணர்த்தி ஆண்டு வருடத்தில் இன்னும் நம்மளை அதிகப்படியாக ஆண்டவர் நம்மளை இழுத்து கொண்டபடினால் தேவனுக்கு சோஸ்தரிப்போம். இன்றைய தினத்திலும் ஒரு புது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்தியை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லியும் இந்த வாக்குத்தத்த இந்த வசனத்துக்காகவும் இந்த செய்திக்காகவும் நாம் தேவனிடத்தில் கேட்போம், ஜெபத்திலே கேட்போம், தலை தளத்தை ஜெபிப்போம். எங்களை அதிகப்படியாக நேசித்து வழிநடத்தும் அன்பின் ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்கள் மீது கிருபையாக இருந்து எங்கள் பாவ குற்ற குறைகள் எல்லாவற்றையும் உமது இரத்தத்தினாலே கழுவி சுற்றி இருக்கு. எத்தனையோ பிரச்சனைகள், விபத்துகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்து உமது கரத்தினாலே எங்களை தாங்கி வழிநடத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம், காலெடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துக்கான செய்தியை நிறுத்த எங்களுக்கு தந்தரணும். இந்த மாதத்துக்கான ஒரு வாக்கு தத்துவத்தை நீ எங்களுக்கு தந்தரணும் ஆண்டவரே. எனக்கு உடன்படிக்கை செய்த கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தாவே நீ வாக்கு தத்துவத்தை தந்தரணும். இப்பொழுது பேச போகிற என்னை நீ முழுவதுமாய் மறைத்து கொள்ளும். என்ன செய்தியை ஆண்டவரே இதை சொல்ல விரும்புகிறோம். எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துக்கும் என்ன செய்தியை நீ தரப்போகிறோம் அது தேவ ஆவியானவர் மூலியமா தரணும். இந்த செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவ ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் கடந்து செல்ல இந்த வார்த்தைகளானது எங்களுக்கு மெலனும் எங்களுக்கு கேடகமாக இருக்கட்டும். எங்களை வழிநடத்து ஆசீர்வதிங்க என்று கிறிஸ்துவின் பாதம் தொட்டு கேட்கிறோம் செம்மங்கிருந்த ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்படியாக மீண்டுமாய் சொல்லப்பட்டது போல நமக்கு இன்றைய தினத்துல ஆண்டவர் என்ன ஒரு வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை விரும்பாத ஜனங்கள் இருக்கிறார்களா? நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களா இல்லையா? நானும் எல்லோரும் ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிற ஜனங்களாகவே இருக்கிறோம். ஆசீர்வாதம் என்பது அநேகர் எப்படி யோசிக்கிறார்கள் என்றால் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் ஆண்டவர் தருகிறார் என்று நாம் அனைவரும் யோசிக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறது. அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் பிளெஸிங். நிபந்தனை இல்லாத தேவனுடைய அன்பும் நிபந்தனை உள்ள ஒரு ஆசீர்வாதம் தான் தேவன் எப்பொழுதும் கொடுக்க போகிறார். இந்த வேளையிலும் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் என்பதை நாம் பார்ப்போம். இன்றைய தினத்தின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியமானது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமானது எண்ணாகம புஸ்தகம் 24:1 எண்ணாகம புஸ்தகம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வசனம் மீண்டுமாக சொல்கிறது எண்ணாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் சொல்கிறார், யார் அந்த இஸ்ரவேலன்? நான் இஸ்ரவேலனா? என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா? இஸ்ரவேலை மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்றால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்றால் நான் ஒரு இஸ்ரவேலனா? பார்ப்போம். நோடு வாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 35:9 ஆதியாகமம் புஸ்தகம் 35:9-10 யாக்கோபு பதான அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பாருங்க, இந்த வசனத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யாக்கோபு என்றவனை இஸ்ரவேல் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு என்ற எத்தனும், யாக்கோபு என்ற ஏமாற்றுகிறவனையும் ஆண்டவர் இஸ்ரவேல் என்கின்ற ஒரு இளவரசனாக, இஸ்ரவேல் என்கின்ற ஆண்டவர்களுக்கு நான் போராடி பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு இஸ்ரவேலனாக ஆண்டவர் நம் மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? யாக்கோபாகிய எத்தனாகிய ஏமாற்றுக்காரனாகிய நீ இப்பொழுது இஸ்ரவேல் என்கிற இளவரசனாகிய ஆண்டவரிடத்திலிருந்து நான் போராடி பெற்றுக்கொண்டேன் என்பவனாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். நம் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே ஒப்பிட்டு பார்ப்போம். நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? இன்றைய தினத்தில் வரைக்கும் நான் ஒரு யாக்கோபாய் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு யாக்கோபாய் நான் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே என்னை
ஆசீர்வதியம் என்று சொல்லும் போதே ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒரு பாவத்தை நீ விட்டுவிடும். யாக்கோபு அந்த எத்தனை என்ற குணத்தை விட்டுவிடும், ஏமாற்றுகிறவன் என்ற குணத்தை விட்டுட்டு ஒரு இஸ்ரவேலனாக, அதாவது ஒரு தேவனுடைய ஒரு ஒரு இளவரசனாக ஆண்டவரிடத்தில் வந்து போராடி பெற்றுக்கொண்டவனாக ஒரு ஆசீர்வாதம் வந்து தடையா அப்படின்றது ஆண்டவர் சொல்கிறார். இந்த வேலையிலும் என்னிடத்தில் அந்த யாக்கோபு என்ற ஒரு பழைய பாவம் இருந்தால், ஏமாற்றுகிறவன் என்ற ஒரு பழைய பாவம் இருந்தால், பாவி என்ற ஒரு உள்ளம் இருந்தால், அதை நம்ம எடுத்து போட்டுவிட்டு கர்த்தாவே நீர் இருக்கிறது என்னை ஆசீர்வதியும் என்று நம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் எப்படியாக நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை ஒரு இளவரசனாக நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். சரி, ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு யாக்கோபிடம் என்ன இருந்தது? அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விளக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொன்னார். என்னது என்ன சொன்னாலும் ஒரு மூன்று காரியம் செய்கிறார். உங்களிடத்தில் உள்ள அந்நிய தெய்வங்களை விளக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொன்னார். யார் யாருக்கு சொன்னார்? தன்னையும் தன்னோடு இருந்த குடும்பத்தாரையும் தன்னோடு இருந்த அனைவரையும் சொன்னார். சரி, இதனத்துல என்னிடத்தில் வேற தெய்வங்கள் உண்டா? நான் வேற எந்த ஒரு தெய்வத்தையும் நான் வணங்குவதோ நமஸ்கரிக்கவோ இல்லையே. நான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நான் நமஸ்கரிக்கிறேன். அப்போ என்கிட்ட இருந்த என்ன தெய்வத்தை நான் எடுத்து போட வேண்டும் என்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் உண்டானால், ஆண்டவரை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அதிகப்படியாய் முன்னிறுத்துகிறீர்களோ, ஆண்டவரை காட்டிலும் ஒருவேளை மனிதனை நான் முன்னிறுத்துகிறேனா, ஆண்டவரை காட்டணும் ஒருவேளை எந்த ஒரு பொருளையாவது நான் முன்னிறுத்துகிறேனா, இல்லை ஆண்டவரை காட்டணும் எந்த ஒரு விஷயத்தையாவது நான் முன்னிறுத்துகிறேனா, அதுதான் வேறு ஒரு தெய்வமாகவும் ஒரு சுரூபமாகவும் இருக்கிறது, வேறு ஒரு விக்கிரமாக நமக்கு செயல்படுகிறது. இன்றைய தினத்தில் தேவனுக்கு பிரியமான சின்னமே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவனுக்கும் மேலாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ப்ரியாரிட்டி, தேவனுக்கு மேலாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பிரியத்தை தேவனுக்கென்று கொடுங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தேவனுக்கென்று கொடுங்கள், மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனிதனுக்கென்று கொடுங்கள், பொருளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பொருளுக்கென்று கொடுங்கள். அப்பொழுது அதுதான் ஒரு முதல் படி. ஆண்டவரே, நான் இன்னும் உங்களிடத்தில் நான் திரும்பவில்லை என்றால், தேவஜனமே தேவனிடத்தில் திரும்புங்கள். இதுதான் முதலாவதாக யாக்கோபு செய்த காரியம். இரண்டாவது காரியத்தை பாருங்கள், உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு. எதனால் அவர் சுத்தம் பண்ணினார்? நாம் எதனால் சுத்திகரிக்கப்படுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். நாம் எப்பொழுது நம்மிடத்தில் உள்ள வேறு காரியத்தை, அதாவது அந்நிய தெய்வங்களை என்று சொல்லப்படும் வேறு முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டு ஆண்டவரை என்றைக்கு நாம் முதன்மையாக வைக்கிறோமோ, அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். நம் ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்து நாம் சுத்தம் பண்ணுகிறவர்களாய், நம்மை நாமே அல்ல, நம்மை தேவன் சுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் எப்பொழுது நம் பாவத்தை நாம் அறிக்கை எடுக்கிறோமோ, அப்பொழுது தேவன் நம்மளை நிச்சயமாய் அவர் ரத்தத்தினால் சுத்தம் செய்வார். இரண்டாவது காரியத்தை பார்த்துவிட்டோம். மூன்றாவது காரியத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று யாக்கோபு சொல்கிறார். ஆம், இன்றைய தினம் வரைக்கும் என்னிடத்தில் இருக்கிறது இந்த கந்தலான, இந்த பாவமான இந்த கந்தலானை தான் என்னிடத்தில் இருக்கிறது. நான் எப்பொழுது ஆண்டவரின் வாழ்க்கையில நான் முன்னேறி ஆண்டவரிடத்தில் என் பாவத்தை அறிக்கை செய்து அவர்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். மூன்றாவதாக, நான் என்னுடைய பழைய அந்த வஸ்திரத்தை, பாவ வஸ்திரத்தை நான் நீக்கி போட்டுவிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து அந்த நீதியின் வஸ்திரத்தை நான் நீக்கிக்கொண்டேன். அந்த பதுமையே குருடன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொன்னான். அப்பொழுது சீசர்கள் அவனை அமைதியாக இருக்கும்படி சொன்னார்கள். இன்னும் அவன் அதிக சத்தமாய் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அழைத்தார். அப்பொழுது இயேசுவை, இங்கே வா மகனே என்று சொல்லும்போது அவர் தன் வஸ்திரத்தை எடுத்து உருவி போட்டுவிட்டு அவர் நடந்து சென்றார். அவருடைய அந்த பாவ வஸ்திரத்தை அவர் எடுத்து போட்டுவிட்டு அந்த பதுமையை கர்த்தரிடத்தில் போகும்போது கர்த்தர் அவரை அவனை ரட்சித்தார். இதே விதமாக இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறார் என்றால், வஸ்திரத்தை எடுத்து போடு என்று சொல்லவில்லை, வஸ்திரத்தை மாற்றிக்கொள் என்று சொல்கிறார். உண்மையாக ஆண்டவரின் ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது நம்முடைய பாவ அந்த அழுக்கான வஸ்திரம் எடுத்து போடப்பட்டு ஒரு புதுமையான தேவனுடைய பெண் வஸ்திரமும் நீதியின் வஸ்திரமும் எனக்கு தரிக்கப்படும். நான் ஒரு விஷயத்துக்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ, ஒரு விழாவுக்கோ, ஒரு விசேஷமான ஒரு ஆசிரியருக்கோ நான் செல்லும்போது என்ன செய்வேன்? உடைகளை மாற்றும்போது என் உடையில இந்த ஒரு கரை இருந்தால் இந்த இந்த உடையை நான் எடுத்து போட்டுவிட்டு ஒரு புது உடையை மாற்றிக்கொண்டு நான் செல்வேன்.
இப்படியாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் நம்மளுடைய பாவ உடையை, அந்த பாவ கந்தலான ஆடியை நாம் தூக்கி போட்டுவிட்டு அதற்காக தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இப்போது தேவனுடைய அந்த நீதியின் உடையை, அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த நீதியை, அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்கிறபடிகளாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த மூன்று படிகள் செய்த உடனே யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், மூன்றாவது வசனத்திலே, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகவும் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்றார் என்று சொல்கிறார். அப்போ பாருங்க என்ன செய்கிறார், இந்த மூணு காரியத்தை செய்தது பின்பு தேவனை முதன்மையாக வைக்கிறார், பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு தேவர் ரத்தத்தினால் கழுவப்படுகிறார், மூன்றாவதாக தேவனுடைய நீதியின் வஸ்திரத்தை தருகிறார், நான்காவது காரியம் எழுந்து பெத்தேலுக்கு செல்கிறார். பெத்தேல் என்றால் என்ன, ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு என்று அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், தேவனிடத்தில் செல்கிறார், ஒரு ஆலயத்துக்கு செல்கிறார், தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலத்துக்கு செல்கிறார். தினம் தினமும் தேவனிடத்தில் செல்ல வேண்டும், ஆலயத்துக்கு செல்கிறோமோ, திருச்சபைக்கு நாம் வார வாரம் செல்ல வேண்டும், கண்டிப்பாக ஆராதனை நடக்கும்போது செல்ல வேண்டும். ஒருவேளை தினம் செல்ல முடியவில்லை என்றால் நாம் என்ன செய்யணும், தினம் தினமும் தேவனுடைய ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும். தின தினமும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் அண்டி செல்ல வேண்டும். அந்த பெத்தேலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும், ஆவிக்குரிய பெத்தேலுக்கு நாம் தினமும் செல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடத்துக்கு நாம் தினமும் செல்ல வேண்டும். சென்று அவர் செய்த நல்ல காரியங்களுக்கு அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். அப்படியாக நாம் தினமும் செல்லும் போது தேவனிடத்தில் போய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இப்படியாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த யாக்கோபை, எத்தனாய் இருந்த யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று ஒரு இளவரசன் என்று ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் பார்த்துவிட்டு நாம் இந்த வாக்கு செய்தியை முடிக்கலாம். ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுப்போம். இந்த காரியத்திலும் நாம் அநேகம் இந்த காரியத்தில் அநேகம் நாம் விழுந்து போகிற ஜனங்களாகவே இருக்கிறோம். அந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் இன்றைய தினத்திலே நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஒருவர் உங்களிடத்தில் தீமையாய் பேசினால் தீமையை சரி கட்டாதீர்கள், உங்களிடத்தில் உதாசீனமாய் பேசினால் உதாசீனப்படுத்தாதீர்கள். தீமைக்கு பதிலாக நன்மையும், உதாசீனத்துக்கு பதிலாக நல்ல வார்த்தைகளையும், சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும் நீங்கள் தாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிங்கள், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலனாய் நான் மாறும்போது யாக்கோபு என்கிற நான் என் பாவத்தை அறிக்கின்ற தேவனை முதன்மையை வைத்து என் நீதியின் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டு கர்த்தருடைய ஸ்தலத்துக்கு நான் தினமும் சென்று ஆண்டவரை நான் நம்பி அந்த வாக்குத்தத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்கிறார். இந்த மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தை நான் பிடித்துக் கொண்டு ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் இந்த வாக்குத்தத்தை கர்த்தரிடத்தில் பிடித்துக் கொண்டு இந்த மாதத்திலும் ஆண்டவரே, நீர் யாக்கோபை போல அந்த யாக்கோபை இஸ்ரவேலையாக நீர் மாற்றி எப்படி ஆசீர்வதிக்கிறோம், அதே போன்று நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து விசுவாசமாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.